சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக மாலா மற்றும் சவுந்தர் பதவியேற்றனர். தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதுகுறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம். மதியழகன், அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பக்கூடிய வகையில் 6 வழக்கறிஞர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக நியமிப்பதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியமானது பரிந்துரைத்திருந்தது. இவர்களில் மொத்தம் பரிந்துரைக்கப்பட்ட 6 பேரில் 2 பேரை சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த இருவருக்கும் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். வழக்கறிஞர்களான மாலா மற்றும் சவுந்தர் ஆகியோர் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக பதவியேற்று இருக்கிறார்கள். இவர்களினுடைய பதவிக்காலம் இன்றிலிருந்து 2 ஆண்டுகள் ஆகும். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை என்பது 61 உயர்ந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை என்பது 75 ஆகும். தற்பொழுது காலி நீதிபதிகளினுடைய எண்ணிக்கை என்பது 14 குறைந்திருக்கிறது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண் நீதிபதிகளின் எண்ணிக்கை 13 உயர்ந்திருக்கிறது.